பணக்காரங்களாகிறதும் ஏழையா இருக்கிறதும் அவங்கவுங்களோட ராசியை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ராசிக்காரர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்க பின்தங்கிய நிலையிலே தான் இருப்பாங்க. இன்னும் சில ராசிக்காரர்கள் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஆனா அவங்க புகழோட பணத்தோட உச்சியில இருப்பாங்க. இன்னும் சில ராசிக்காரர்கள் இருக்காங்க, அவங்க சோம்பேறித்தனத்தாலேயே அவங்க முன்னேறாமலே போயிருவாங்க. அப்படிப்பட்ட சில ராசிக்காரர்கள் பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க கொஞ்சம் உழைச்சா போதும், கண்டிப்பா பணக்காரர்களாகவே ஆகலாம். சோ அவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தா, முதல்ல ரிஷப ராசிக்காரர்கள். இவங்க பிடிவாத தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க, ரொம்ப பொறுமைசாலி, நம்பகத்தன்மை கொண்டவங்க. இவங்க எதுலையுமே அதிக கவனத்தை செலுத்துவாங்க. மத்தவங்களால முடியாத காரியத்தை கூட இவங்களால முடிக்க முடியும். இந்த ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள். தங்களோட உழைப்பால தான் பணத்தை ஈட்ட விரும்புவாங்க. இவங்க தேவையில்லாத செலவுகளை செய்யறவங்களா இருப்பாங்க, ஏன்னா இவங்க ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவாங்க. ரிஷப ராசிக்காரர்கள் இயற்கையாவே தாராள மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க. இவங்க தங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எப்பவும் ஸ்பெஷலான பரிசுகளை கொடுத்து ஆச்சரியப்படுத்திட்டே இருப்பாங்க. என்னதான் தேவையில்லாத செலவுகள் செய்யறவங்களா இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் கிட்ட சேமிப்பு அப்படிங்கறது எப்பவுமே இருக்கும். இது ஒரு பழக்கமே இல்லா, இந்த ஒரு பழக்கமே இவங்களை செல்வந்தர்களா ஆக்குது. அடுத்தது கடகராசிக்காரர்கள். தங்களோட குடும்பம் மேல அன்பானவங்களா இருப்பாங்க. குடும்பத்துக்கு அடுத்தபடியா இவங்க முன்னுரிமை நிதிக்கு தான் இருக்கும். இவங்க தங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கிறதுல சிறந்தவங்களா இருப்பாங்க. கடகராசிக்காரர்கள் எப்பவுமே தங்களோட நிதி நிலைமை மற்றும் முடிவெடுக்கும் போது மத்தவங்களோட கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க. இந்த ராசிக்காரர்கள் தங்களோட நிதி பாதுகாப்புக்காக இளமையிலேயே சேமிக்கிற பழக்கத்தை வச்சிருப்பாங்க. இவங்க வீணா எந்த ஒரு செலவையும் செய்ய மாட்டாங்க. அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும்தான் பணத்தை தாராளமா செலவழிப்பாங்க. நிதி அம்சத்தை கொண்ட ராசிக்காரர்கள்ல சிறப்பானவங்க தான் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த ராசிக்காரர்கள் தங்களோட நிதி உதவி முழுவதையும் நிர்வகிக்க ஒரு வினோதமான திறன் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க எப்பவுமே சிறப்பான தீர்ப்பை வழங்குறவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட சேமிப்பு, செலவு மற்றும் பேரம் பேசுறது இது எல்லாமே சிறப்பானதா இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்க விரும்புவாங்க. எதுலையும் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிற வகையில இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமானவங்க. இவங்க ரிஸ்க் எடுக்கும் போது எப்பவுமே பயப்படவே மாட்டாங்க. இவங்களுடைய கற்பனை வளம், லட்சிய இயல்பு இவங்களை ஒரு நல்ல தலைவராக்கும். அடுத்தது கன்னி ராசிக்காரர்கள், சிறந்த மேலாளர்கள். இவங்க அமைதியான குணத்தால எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலைகள்லயும் நல்ல தீர்வை கொண்டு வர முடியும். கன்னி ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறதால இவங்க ரொம்ப சிறந்த தீர்மானங்களை எடுக்கிறவங்களா இருப்பாங்க. கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப சிக்கனக்காரர்கள். இதனால இவங்க நிதியை சிறப்பா சேமிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க உணவு அப்படின்னா கொள்ளை பிரியம் கொண்டவங்களா இருப்பாங்க. மத்தவங்களுக்கு விருந்தளிக்க செலவு செய்ய யோசிக்கவே மாட்டாங்க. முக்கியமா கன்னி ராசிக்காரர்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப சிறப்பானதா இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள், ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறதால இவங்க கிட்ட சேமிப்பு அப்படிங்கறதே இருக்காது. எல்லாத்துலயுமே செலவு பண்ணி பாப்பாங்க. ஆனா இவங்களால அதிகமா சம்பாதிக்க முடியும். விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் எடுக்கிற முடிவு எப்பவும் சிறப்பானதா இருக்கும். இந்த ராசிக்காரர்களோட பேரார்வம் மற்றும் போட்டியாலதான் இவங்களுக்கு இருக்கிற துறைகள்ல வெற்றி கிடைக்கும்.